ஹலோ இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிரபலமான நடிகரான மன்சூர் அலிகான் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் அனுமதியாக விஷயமானது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சமீபத்திலேருந்து பல சினிமா பிரபலங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சில பேர் வேறு சில நோய்களால் மருத்துவமனையில் அனுமதியாகிறாங்க அப்படி மருத்துவமனையில் சேரக்கூடிய எல்லா பேருமே நல்லபடியாக திரும்பி வரமாட்டேன்றாங்க அதில் பல பேர் உடல் குறைவால் உயிரிழந்து போகிறாங்க இதனால தான் சினிமா பிரபலங்கள் மருத்துவமனையில் அனுமதியானாலே ஒரு பதட்டம் ஏற்படுது இந்த நிலைமையில் மன்சூர் அலிகான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதியாக நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் திரைத்துறையில் ஒரு வில்ல நடிகரா அறிமுகமானார் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தின் மூலமா இவரோட வில்லத்தனத்தால மக்கள் மத்தியில பிரபலமானாரு தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல வில்ல நடிகரவை நடிச்சுட்டு வந்தாரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறமா போக போக இவருக்கு பட வாய்ப்புகள் குறைய நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தாரு தொடர்ந்து அந்த கட்சியில அரசியல ஈடுபட்டு வந்தாரு இவருக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது திண்டுக்கல் தொகுதியில மன்சூர் அலிகான் அவர்கள் போட்டியிட்டாரு திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் உட்பட பல இடங்கள்ல தீவிரமான பிரச்சாரம் பண்ணாரு தோசை சுட்டுக் கொடுக்க டீ கடையில போய் தீயாத்த இந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு ஆனால் மன்சூர் அலிகான் திண்டுக்கல் தொகுதியில் ஜெயிக்கல கடைசியில் அவர் தோத்துட்டாரு அதுக்கப்புறமா தனி கட்சி ஆரம்பித்த மன்சூர் அலிகான் அவர்கள் இப்போ நடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் போட்டியிட்டாரு ஆனால் வெறும் இருநூறு வாக்குகள் மட்டுமே பெற்று மன்சூர் அலிகான் அவர்களும் படுதோல்வி அடைஞ்சாரு இந்த நிலைமையில் தான் சமீபத்தில் நடிகர் விவேக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதியானார் விவேக் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கொரோனா தடுப்பு மருந்து எடுத்துக்கிட்டாரு ஒருவேளை அவரோட உடலில் அதனால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் மருத்துவமனை வளாகத்துக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சார் எதுக்காக நீங்கள் கொரோனா தடுப்பு மருந்து போட்டீங்க அதனால தான் அவர் உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு விவேக்குக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடக்கட்டும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொரோனா தடுப்பூசி குறித்தும் அனுமதியே இல்லாமல் போட்டது குறித்தும் மன்சூர் அலிகான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொரோனா தடுப்பு மருந்து குறித்து அவதூறு கிளப்பின மன்சூர் அலிகான் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க அவரை கைதும் பண்ணாங்க ஆனால் மன்சூர் அலிகான் அவர்கள் தனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணார் நீதிமன்றமும் அவருக்கு முன்ஜாமீனும் கொடுத்தாங்க இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தாங்க மன்சூர் அலிகான் அவர்கள் முன்ஜாமீனால வெளியிலேயும் வந்துட்டாரு இந்த தான் திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு சென்னை அமைச்சக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கிற அளவுக்கு மன்சூர் அலிகானுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல தரப்பினர் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்டது மருத்துவமனை நிர்வாகம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்காம் அதாவது சிறுநீர் கல் இருக்காம் இது இருந்தே இவருக்கு இருந்திருக்கு ஆரம்பத்திலே இருக்கணும் அப்படினா மாத்திரைகள் மற்றும் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாவே அந்த கல்லை கரைச்சிருக்கலாம் ஆனால் மன்சூர் அலிகான் அதை எலெக்ஷன் வேலையாக கவனிக்காமல் விட்டுட்டாரு இப்போ அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவருக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அதனால் அறுவை சிகிச்சை செஞ்சு தான் அந்த கல்லை வெளியெடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்காக இப்போது ஐசியூலையும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மன்சூர் அலிகான் இந்த நிலமையில அவருக்கு கொரோனா பரிசோதனை எடுத்து பார்த்துருக்காங்க ஆனால் மன்சூர் அலிகானுக்கு கொரோனா எதுவும் வரலை அவருக்கு நெகட்டிவ்னு சொல்லி தான் வந்திருக்கு சீக்கிரமாகவே மன்சூர் அலிகான் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் நல்லபடியாக அவர் குணமளிச்சு வீடு திரும்புவார் அப்படின்னு மருத்துவர்களும் தெரிவிச்சிருக்காங்க இவர் பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்